அன்புக்கு பேர் வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபைக்கு பிரமுட்சியத்து யஸ்மபவத் பக்தஜன ஆரத்தி அன்பத்ரத்வம் அனேஷு அவிசாரிய துரணாம் ஸ்தம்பி அவதார தம்மரண்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தி. அன்பர்களுக்கினுடைய உபேர வணக்கங்கள். என்னதான் செல்வத்தை ஈர்ப்பதற்குண்டான நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாலும் சில சில பரிகாரங்கள் நிறைய நபர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த வகையில் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக ஒரு உப்பு பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் சொல்கிறேன். இது நிறைய பதிவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் சொல்கிறேன். இந்த கல்லுப்பு பரிகாரத்தை தொடர்ந்து 3 மாதங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதிக பண வரவிற்கு உப்பை வைத்து பல பரிகாரங்கள் நீங்கள் நிறையா பார்த்துட்டு வந்திருக்கலாம். வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை வந்து உப்பு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய அம்சம் வீட்டில் நிறைந்திருக்கும். வீட்டில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்களை நிறைச்சி வச்சுக்கோங்க, அரிசி பருப்பு தானியங்களை நிறைச்சி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செல்வம் பெருகி கொண்டே வரும் மெல்ல மெல்ல. கடல் தண்ணீரிலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல மகத்துவம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது இந்த கடல் தண்ணீரையே காய வைத்து எடுக்கக்கூடிய இந்த உப்பிற்கு வந்து அதிக சக்தி இருக்குது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதனால் தான் உப்பிற்கு நம் முன்னோர்கள் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. உப்பு வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுகின்றது. உப்பு வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை கதிர்வீச்சுகளை திறக்கக்கூடிய சக்தி இருக்குது. உப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா விரயத்தை குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது. உப்பு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்திகளை அகற்றக்கூடிய சக்தி இருக்குது, திருஷ்டிகளை அகற்றக்கூடிய சக்தி இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது உப்பு பற்றி பேசணும் அப்படின்னா. எப்பயுமே அதனால் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து கடலில் சமுதிரத்தில் வந்து குளிச்சிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து தோஷத்தை நிவர்த்தியோடு பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த உப்புக்கு இருக்குது. அதனால தான் எப்பயுமே வந்து மாதம் ஒரு தடையாவது கடல் நீரில் குளிச்சுட்டு வரணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி குடுவையில், அதாவது கண்ணாடி குடுவைன்னா ஒரு சின்ன ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கிடுங்க. அதில் வந்து கல்லுப்பை கொட்டி அதில் கொஞ்சம் சில்லற காசை வச்சு போட்டு சேமிச்சுட்டு வாங்க. மாதம் ஒரு முறை அதை வந்து எடுத்து பெருமாள் கோவிலில் உண்டியிலேயோ அல்லது தர்ம காரியத்துக்கோ அந்த காசை செலவு பண்ணுங்கள். உங்களுடைய வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். மன நிம்மதியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உங்களுக்கு குடும்பத்தில் நிலைச்சி நிற்கும். விரயங்கிறது இருக்காது, வருமானம் பெருகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த உப்பை என்ன பண்ணுறது, வாரம் வெள்ளிக்கிழமை அந்த உப்பை மாற்றிட்டு வாங்க, அந்த பழைய உப்பை தண்ணியில் கரைச்சிருங்க. இப்படி 3 மாதங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த வருமான முன்னேற்றத்தை நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். எந்த தடைகள் வந்தாலும் அதனை தகர்த்தெறியக்கூடிய சக்தி, நம்பிக்கை, உத்வேகம் உங்களுக்கு பிறக்கும். அந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு கையில் கிடைக்கும். எப்பயுமே நம்பிக்கையும் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு முயற்சியும் கண்டிப்பாக நல்ல வெற்றியை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு பித்தளை தட்டில் உப்பை பரப்பி அதன் மேலே 27 கருப்பு மிளகை வச்சு அதன் மேலே கொஞ்சம் மஞ்சளையும் தூவிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. அந்த அகல் விளக்குக்குள்ளே கிராம்பு, 1 ரூபா காயின், லவங்கப்பட்ட பச்சை கற்பூரம், 1 ரூபா காயின் இல்லை 5 ரூபா காயின் அதில் போட்டு மேற்கு திசையை நோக்கி நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. 48 நாள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு கடனும் மட்டுப்படும், செல்வம் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் பெருகும், வியாபாரம் விருத்தியாகும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதெல்லாம் தொடர்ந்து செய்யும்பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும். சரி, இதெல்லாம் செஞ்சாச்சு, எனக்கு நிறைய இந்த செல்வம் தங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எப்பயுமே நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் பூஜை ரூமில் ஒரு மண் பானையை வாங்கி வச்சுக்கோங்க. மண் பானையை வாங்கி வச்சு அந்த மண் பானையில் நல்லா மண் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போனாலும் 1 ரூபா காயினை பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னுடைய வியாபாரம் சிறக்கணும், தொழில் சிறக்கணும்னு சொல்லிட்டு அதில் 1 ரூபா அந்த பானையில் போடுங்க. அந்த பானை வந்து தொடர்ந்தா இருக்கணும், மூடி வைக்கக்கூடாது. யார் கண்ணிலையும் படாமல் பூஜை ரூமில் பின்னாடி வச்சுருங்க. அதேமாதிரி எப்போல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வரீங்களோ பிரார்த்தனை பண்ணிவிட்டு 1 ரூபாய் அதில் போடுங்க. இப்படி போகவும் வரவும் தொடர்ந்து அந்த பானையில் சேர செல்வம் உங்களை அறியாமல் வளர்ந்து கொண்டே வரும். விரயங்கள் கட்டுப்படும், முயற்சிகள் வெற்றியடையும், வியாபார வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பார். அந்த எம்பெருமானுக்கு வந்து மிக முக்கியமாக பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் பிரியார். அப்போ உண்டியலை வந்து மூடி வைக்கக்கூடாது, திறந்து வைக்கணும். அதில் நிறையா காசுகளை நாணயங்களை அதில் சேர்க்க குபேரனுடைய அம்சம் கிடைக்கும். குபேரனுடைய அம்சம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் விருத்தியாகும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி, நல்லது நல்லக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா.